அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன் உட்பட 4 பேரை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த நலமை முருகன் உள்ளிட்டோரை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது. இலங்கை விடுதலையான முருகன் தற்போது திருச்சியில் அந்த அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில்தான் தன்னுடைய கணவரை அகதிகளுடைய முகாமில் இருந்து விடுவித்து தன்னுடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முயற்சி நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கானது கடந்த முறை பேசுகிற அவர்களின் நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லண்டனில் வசிக்கக்கூடிய மகளுடன் சேர்ந்து வாழ கணவர் முருகன் விரும்புவதாகவும் பாஸ்போர்ட் பெறுவது தொடர்பாக அவர் இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளதாகவும் நளினி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அகதிகள் முகாமில் உள்ள அவரால் அங்கிருந்து வெளியே வர முடியவில்லை எனவும் சிறுபான்மையினர் வசிக்கக்கூடிய தன்னுடன் சேர்ந்து வாழ வகை செய்யக்கூடிய வகையில் முருகனை அகதிகள் முகாமில் இருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கடந்த முறை பிறப்பித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பினுடைய அயல்நாட்டினர் பதிவு மண்டல அலுவலகத்தினுடைய அதிகாரி பதில் மனு தாக்கல் ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அந்த பதில் மனுவில் அவர் கூறுவது என்னவென்றால் விதிகளின்படி தமிழக சிறையில் இருந்து விடுதலையாகக்கூடிய அந்த வெளிநாட்டவர்களிடம் பாஸ்போர்ட் உள்ளிட்ட பயண ஆவணங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையான முருகன் உள்ளிட்ட 4 இலங்கை தமிழர்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் கள்ளத்தோணி மூலமாக இந்தியாவிற்கு நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இவர்களுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட பயண ஆவணங்கள் கிடைத்தவுடன் இவர்கள் 4 பேரும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என பதில் அளித்தது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.